வணக்கம். இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரெப்கோ பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய வேகன்சிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரெப்கோ பேங்க் அப்படிங்கிறது சவுத் இந்தியா ஃபுல்லாக பரவி இருக்குது, அதனுடைய கிளைகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 3/6 அதாவது ஜூன் 3ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. 20/6 தான் கடைசி தேதி ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் பண்ணுறதுக்காக. ஸோ உங்களுடைய எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 7/7 ஜூலை 7ஆம் தேதி எக்ஸாம். உங்களுடைய ஹால் டிக்கெட்டை வந்து நீங்கள் 1ஆம் தேதி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஜூலை 1ஆம் தேதி. மினிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 28 கொடுத்துருக்காங்க. மொத்தம் எத்தனை வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்கன்னா 40+ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது அப்ராக்சிமேட்டாக ஒரு 40 வேகன்சி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. மேபி இது இன்க்ரீஸ் பண்ணலாம், அதனால தான் ஸ்டார் கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் உங்களுடைய ஏஜ் லிமிட் எங்கேருந்து எது வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1/5/1991 அதுக்கப்புறம் நீங்கள் பிறந்திருக்கணும். 1/5/1991 அப்புறம் பிறந்திருக்கணும். அதே மாதிரி 30/4/1998 முன்னாடி நீங்கள் பிறந்திருக்கணும். சேலரி டீட்டெயில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மினிமம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 11,765 ஸ்டார்ட் ஆகும் மினிமுமே. ஸோ உங்களுக்கு எவ்வளோ வரோம்னா ஒரு 30,000 ரூபா வரைக்குமே உங்களுக்கு வந்து சேலரி வரலாம் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அலவன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 29,947 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக மாதம் 50,000 ரூபா சேலரி வரும். இப்போ ரேனம் 6 லட்ச ரூபா சேலரி வரும் அப்படின்னு சொல்லி இவங்களே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. மொத்தம் 40 வேகன்சி. அதை வந்து எப்படி பிரிச்சுருக்காங்கன்னு பாருங்கள். எஸ்சி கேண்டிடேட்டாக இருந்தால் 6, எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 3 வேகன்சியும், ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 11 வேகன்சியும், ஜென்ரல் கேட்டகரியில் 20 பிரிச்சுருக்காங்க. அதில் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு 4 வேகன்சியும் பிரிச்சுருக்காங்க. இப்போ ஏஜ் ரிலாக்ஸேஷன் பற்றி பார்ப்போம். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்க்கு 5 வருஷமும், ஓபிசி நான் கிரிமிலேயராக இருந்தால் 3 வருஷமும் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே டிசேபிள் பர்சனுக்கு வந்து 10 வருஷம் வந்து உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் அப்படிலாம் எங்கே போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மதுரை, கோவை, திருச்சி, திருநெல்வேலி, சென்னை, இங்கே ஃபுல்லாக போட்டிருக்காங்க. உங்களுக்கு போஸ்டிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜூனியர் அசிஸ்டன்ட் அல்லது கிளர்க்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. மினிமம் எனி டிகிரி முடிச்சுட யார் வேணாலும் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி பார்ப்போம். ரீசனிங் 40 கொஸ்டின் 40 மார்க்கு, இங்கிலீஷ் லாங்குவேஜ் 40 கொஸ்டின் 40 மார்க்கு, ஆப்ஸ் வந்து 40 கொஸ்டின் 40 மார்க்கு, ஜென்ரல் அவேர்னஸ் 40 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, ஸோ 40 மார்க்கு, கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து 40 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, அதுக்கும் 40 மார்க்கு. எக்ஸாம் டியூரேஷன் வந்து 2 மணி நேரம். ஒவ்வொரு செக்ஷனுக்குமே டைமிங் அலாட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 20-20 நிமிஷம் ஒவ்வொரு செக்ஷனுக்குமே வரும், சரிங்களா. ஸோ மொத்தம் 6 எக்ஸாமினேஷன் சென்ட்ரு சேலத்தோட சேர்த்து. நீங்கள் ஜூலை 1ஆம் தேதி தாராளமாக உங்களுடைய ஹால் டிக்கெட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எக்ஸாம் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்க எல்லாருக்குமே 400 ரூபா ஃபீஸும், அதர் கேட்டகரி அதாவது ஓசி கேட்டகரி ஓபிசி கேட்டகரிக்கு 700 ரூபா ஃபீஸும் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஏற்கனவே படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் பேங்க் எக்ஸாம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இல்லை எல்ஐசி எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா இதை கண்டிப்பாக எழுதி பாருங்கள். கண்டிப்பாக வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, நம்பிக்கையோடு படிங்க. வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான், நாகராஜன். டாடா.